வெல்கம் பேக் டு 2.0 மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வெயிட்டான மேட்ச் இருக்குது. என்னென்னா டிசிக்கும் ஆர்சிபிக்கும் ரெண்டு பேருமே நல்லா தோத்துட்டாங்க மூணு மேட்ச்சு. இப்போ என்னென்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க உள்ள அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துச்சு. ஏன்னா ஜெயிக்கிறவங்க தான் வந்து கஷ்டப்படாமல் உள்ளே போவாங்க, தோக்குறவங்க வெயிட் பண்ணுவோம் ரிசல்ட்டுக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்ததுனால இப்போ வந்து ரெண்டு டீம். வழக்கம் போல் நான் சொல்லவே தேவையில்லை, விராட் கோலி வந்து டீமை மாற்றுவார் அவர் இஷ்டத்துக்கு, ஓகேவா? அது நான் என்னால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. போன தடவை இஷ்யூ தானே கொண்டு வந்தார், நான் ஒரு பேர் என்ன நம்ம ஃபாஸ்டஸ்ட் பவுலர் இந்தியன் டீமில் சைனி கொண்டு வந்தார், அவருமே சரியாக போடல. இவ்வளோ கேவலமாக எஸ்ஆர்எஸ்ட்டை தோப்பாங்க அப்படின்னு நினைக்கல. அதனால் நிறைய சேஞ்ச் இருக்கும். ஜாம்பா கொண்டு வருவார், ஃபின்ச் கொண்டு வரலாம், அது மாதிரி நிறைய விஷயத்த கொண்டு வருவார் அவர். அதை விட்டுருங்க அவர் பத்தில். ரெண்டாவது வந்து நம்ம டிசி, அவங்களோட எக்ஸ் ஸ்டாண்டர்ட் அங்கங்கே லைட்டாக சேஞ்ச் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பண்ட்டு வந்து ஃபார்ம்லேயே இல்லை, அதை ஒத்துக்க மாட்டாங்க அவங்க. அறிக்கை பண்ணி ஒத்துக்க மாட்டாரு, அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டும் ஒத்துக்காது. ஏன்னா பண்டு ஃபார்ம்லேயே இல்லை. அதுக்கு போல் ஒரு நல்ல கிரிக்கெட் கீப்பர், ஏன்னா அலெக்ஸ் கேரி இருக்கார், அதுக்கு போல் ஒரு ஃபாரின் பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நல்லா கொண்டு வரலாம், ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸ் சிஎஸ்கே மாதிரி ஆகிட்டாங்க, நாங்கள் ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டோம், ப்ளே ஆஃப்ஸ் போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ப்ளே ஆஃப்ஸில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் டாஸ் வின் பண்ணுவாங்க, தயவு செஞ்சு பேட்டிங் முடிங்க, பேட்டிங் பண்ணி சேஸ் டிஃபெண்ட் பண்ணுங்கள் அப்படி தாங்கிறது. ஏன்னா துபாய் பிச்சை பொறுத்தவரைக்கும் அப்படி தான். பார்ப்போம் போஸ்ட் மேட்ச்சில் இவங்க ரிசல்ட் வச்சு தான் அடுத்து ஃபோர்த் பிளேஸ்க்கு ரிசல்ட் அடுத்த மேட்ச். அதனால் ஒரு நாலு டீம் இன்னும் வந்து ரெண்டு பிளேஸ் கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு ஐபிஎல் பார்த்ததே இல்லை, செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளே ஆஃப்ஸ் எப்படி போதும், ஆனால் டெஃபினெட்லி சிஎஸ்கே வில் பி மிஸ்ஸிங் இன் ப்ளே ஆஃப். அதான் ஒரே விஷயம், ப்ளே ஆஃப்க்கு அப்புறம் அவங்களோட கேமே வேறு மாதிரி இருக்கும். போன தடவை அப்படி தான் இருந்துச்சு, பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு போஸ்ட் மேட்ச்சில். அன்டில் தன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் மை கேம்.